ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா வைகோவின் இடது கையை தட்டி தூக்கிய நமது எடப்பாடி பழனிசாமிங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா மதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனைகள் நடந்து வருவதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்குங்க என்ன அந்த மாதிரியான செய்திகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா மதிமுக இனி வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்படலாம் அதாவது திமுகவுடன் இணைந்து செயல்படலாம் மதிமுக இனி தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலைவரான வைகோ வந்து சொல்லியிருக்காருங்க இது வந்து எதற்காக வர்ற இந்த திட்டத்தை தீட்டியிருக்காரு அப்படின்னா அவரது மகனின் அரசியல் வாழ்க்கைக்காக இதை அவர் பண்ணியிருக்காருங்க ஏன் அந்த மாதிரி அப்படின்னா அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவில் இணிஞ்சுதாங்க ஆகணும் அதனால் அவருடைய செயலாளர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகளை அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க திமுகவுக்கு ஆனால் அதையெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வைகோவிடம் இருந்து பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிட்டு வந்தாங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய நபர் அதுதான் அவங்களோட அவைத்தலைவரையே இருக்காங்க இதனால் வைகோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனது இடது கையை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நியூஸாக இதை போட்டுகிட்டு இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி ப பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் தனது ஆதரவாளர்களை வந்து பார்த்திங்கன்னா பெருகி கொண்டே போகிறாருங்க இது இது மட்டும் இல்லைங்க வைகோ வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடன் இணைந்தா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைய வருவாங்க ஏன் அப்படின்னா அதிமுகவின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற தான் தேர்தலில் போட்டியிடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நபர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காருங்க இதனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது தே தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி செய்ய வந்தது நிறைய முக்கிய தலைவர்கள் மற்ற கட்சியிலேருந்து முக்கிய தலைவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரும் பலமாக இருக்குதுங்க இதனால் வைகோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரியானலாம் யோசித்துருக்காங்க ஏன்னா வைகோ வந்து பார்த்திங்கன்னா தனது மகனுக்காக மட்டுமே போராடுறதை தவிர அவருடைய கட்சிக்காக எந்த ஒரு செயலையும் அவர் எடுக்கலைங்க அவருடைய மகன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நல்ல பதவிக்கு வரணும் அப்படின்னு எஸ்டிமேட் போடுறதை தவிர அவரோட இருக்கிற உறுப்பினர்களோ செயலாளர்களோ யாரையுமே அவர் கண்டுக்கிறது இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ